Hi everyone, 18 inch ring use panni aari work pandrappo indha maadhiri cloth la damages varum. So indha maadhiri problems eppadi avoid pandrathunu paakalam. Adukkaga na eduthirukadhu lace. So indha maadhiri lace or bundle ave kedaikum. Neenga stationery shop la kuda ketu paarenga, fancy store or stationery shop la kedaikum. So idha vandu na indha ring mela na wrap panna pora. So inner ring and outer ring idu rendu layume neenga wrap panninga appadina cloth la vandu endha damages um varadhu. First inner ring eduthukalam, adula glue potukalam. Four sides um glue potukonga. So glue போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோர் சைடுஸ் நீங்க ஏன் glue போடணும் அப்படினா நம்ம வந்து அந்த லேஸ் ராப் பண்றோம் இல்லையா அது வந்து நல்லாவே ஸ்டிக் ஆயிக்கும் சோ தட் நான் அந்த மாதிரி நார்மலா நம்ம ஃபேப்ரிக் glue-வே நீங்க யூஸ் பண்ணி நீங்க அந்த மாதிரி ராப் பண்ணிக்கலாம் சோ நான் ராப் பண்றதுக்கு லேஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறத பாருங்க லைக் டைரக்டா அப்படியே வைக்காம கிராஸா வைக்கணும் சோ இந்த மாதிரி கிராஸா வச்சு சுத்துனீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா வந்து சுத்த முடியும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிராஸா சுத்துறோம் சோ நான் எப்படி வந்து ராப் பண்றேன் அப்படின்றத பாருங்க சோ லேஸ் எடுத்துக்கிறேன் கிராஸா நான் வந்து ராப் பண்றேன் ப்ரீவியஸா இருக்குிறது கூட ஓவர்லாப் ஆக கூடாது எப்பவுமே சோ கரெக்ட்டா ஒன்னு பக்கத்துல ஒன்னு வர மாதிரி ராப் பண்ணுங்க ஒன்னு மேல ஒன்னு வந்திருச்சு அப்படினா உங்களுக்கு ரிங் ஃபிக்ஸ் பண்றப்போ அன்இவன் ஆயிடும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ராப் பண்றோம் சோ அந்த மாதிரி கிராஸா ராப் பண்ணுங்க அண்ட் ஒவ்வொரு டைமும் ராப் பண்றப்போ நம்ம அந்த பண்டலையுமே எடுத்து நம்ம இன்னர் சர்க்கிள் வழியாக உள்ள கொடுத்து வெளியில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதையுமே இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு ஸோ ஒவ்வொரு டைமும் பண்டலையும் வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் ராப் பண்ணணும் ஒவ்வொரு டைமும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக அரவுண்ட் த சர்க்கிள் ஃபுல்லாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ராப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போகிறதுக்குள்ளேயே அது எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராப் பண்ணுங்கள் ஃபோர் சைட்ஸுமே க்ளூவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த லேஸ் வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும் அரவுண்ட் த ரிங் சேம் மெத்தடே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாகவே நான் வந்து இதே மாதிரி ராப் பண்ணுறேன் ஸோ ஃபினிஷ் பண்ண போகிறப்போ பார்த்துக்கோங்க த ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதுவும் இதுவும் ஓவர்லாப் ஆகாத மாதிரி பார்த்துட்டு தென் வந்து அங்கே க்ளூ அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு தென் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை கட் பண்ணி விட்டுருங்க ஸோ கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற லேஸையுமே இந்த மாதிரி க்ளூ போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எடுத்துகிட்டு வராது பர்ஃபெக்டாக இன்னர் ரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இன்னர் ரிங் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னா இது மட்டும் நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஸோ எவ்வளோ நீட்டாக ரேப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் கேப் இல்லாமல் நீங்கள் ரேப் பண்ணணும் ஸோ இன்னர் ரிங் மட்டும் ரேப் பண்ணிவிட்டு நான் அவுட்டர் ரிங் குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸிங் வந்து ப்ராப்பராக இருக்காது பிகாஸ் நமக்கு ஸ்க்ரூ வந்து ஆல்ரெடி என்ன சைஸ்க்கு இருந்ததோ அதுதான் இப்போ கொஞ்சம் சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம லூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரேமை ஃப்ரேம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னர் ரிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இது ஒரு மெத்தட் நீங்கள் இன்னர் ரிங் மட்டும் ரேப் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் கிளாத் டேமேஜ் ஆகாது இல்லை உங்களுக்கு ரொம்ப கிளாத் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ரிங்குக்குமே நீங்கள் ரேப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஸோ நான் செகண்ட் ரிங் ஐ மீன் அவுட்டர் ரிங்குக்கு எப்படி ரேப் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஜஸ்ட் லேஸ் அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லையா அதில் ரிமூவ் பண்ணிடுறேன் அண்ட் தென் அந்த ஸ்டார்டிங்கிலிருந்து நம்ம நான் சொன்ன மாதிரி கிராஸாக ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிடுங்க ஃபோர் சைட்ஸுமே க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ க்ளூ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லேஸ் எடுத்து எட்ஜிலிருந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸாக தான் ரேப் பண்ணணும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகக்கூடாது நவ் எட்ஜுக்கு வந்துட்டோம் ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் ரேப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற க்ளாத்தை கட் பண்ணி விட்டுற வேண்டிதான்
ஸோ ஃபைனலாக க்ளூ நிறையவே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த கட் பண்ண லேஸிலேருந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரிட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் க்ளூ நிறைய கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ பிரிஞ்சு வராது. க்ளூ நல்லா போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இன்னரிங் அண்ட் அவுட்டர் ரிங் ரெண்டையுமே ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது என்னென்னா, உங்களுக்கு லேஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் விட்த் அதிகமாகிறதுனால இந்த ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. உங்களுக்கு ஸ்க்ரூவோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இந்த இன்னரிங் அண்ட் அவுட்டர் ரிங் ரேப் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அதனால் நம்ம இந்த ஸ்க்ரூஸ் உங்களுக்கு ஹைட்டாக கிடைச்சது அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் பெரிய சைஸ் க்ரூஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த ஹேண்டில் மட்டும் இல்லாமல் கிடைக்கும், நீங்கள் இது வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நான் டைரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நமக்கு ஹேண்டில் இல்லாததுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கிளாத் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அவுட் இன்னரிங் வச்சுருங்க, அது மேலே கிளாத் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் வந்து அவுட்டர் ரிங்கை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம ரிங்கை வந்து ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஹேண்டில் இல்லாததுனால இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தடு தான் நான் சொல்லியிருக்கேன். டைட் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் டு த எண்ட் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளாத்தை வந்து டைட்டன் பண்ணணும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக கிளாத்தை நம்ம டைட்டன் பண்ணணும். இது மாதிரி நம்ம ரேப் பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணுறப்போ நமக்கு கிளாத்தில் எந்த டேமேஜஸும் ஆகாது. சேம் தான் உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்கும். இது மாதிரி இன்ச் பை இன்ச்சாக டைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈவனாக டைட் ஆகும். அண்ட் ஃபைனலாக கிளாத் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னா ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரஃபாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் செக்யூராக இருக்கும்.